வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு, பயம் எதற்கு? கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அமைச்சர் உதயநிதி நாடாளுமன்றத்தில் செங்கலை காட்டினால் எய்ம்ஸ் மருத்துவமனை விவகாரத்திற்கு தீர்வு கிடைக்கும், ஆனால் அவர் அதை விட்டுட்டு ஊர் ஊராக சென்று விளம்பரத்திற்காக செங்கலை காட்டுவதாக விமர்சனம் செய்தார் எடப்பாடி பழனிசாமி. ஏரோப்ளேன் வந்து இறங்குறாங்க, ரோட்ல போறாங்க, அதோட முடிஞ்சு போச்சு கதை. மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? என்ன தமிழ்நாட்டு மக்கள் என்ன சாதாரணவர்களா? அறிவு திறன் படைத்தவர்கள். எது சரி தவறு என்று எடை ஓட்டு பார்த்து தீர்ப்பளிக்க கூடிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். இந்த ஏமாற்று வேலையெல்லாம் ஒண்ணு எடுபடாது தமிழகத்திலே. நாங்க கஷ்டப்பட்டு 30 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி அடைத்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி இன்றைக்கு அதிமுக ஆட்சியிலே நிறைய நன்மைகள் மக்களுக்கு கிடைத்திருக்கின்றது. கிராமத்திலிருந்து நகரம் வரை இப்படிப்பட்ட சூழலில் யாராரோ வந்து ஏதேதோ பேசி மக்களை குழப்பி அந்த குழப்பத்திலே அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கிறார்கள். அது ஒருபோதும் நடக்காது தமிழகத்திலே. பல முறை தமிழ்நாட்டுடைய பொதுப்பணித்துறையினுடைய தலைமை பொறியாளர், ஏனைய பொறியாளர், கேரள மாநிலத்தைச் சேர்ந்த தலைமை பொறியாளர், மற்ற ஏனைய பொறியாளர்கள், இந்த குழு பல முறை தமிழ்நாட்டிலையும் கேரளாவையும் மாறி மாறி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதுக்கு பிறகு கொரோனா வந்துவிட்டது. இடையில கொரோனா வந்தாச்சு. கொரோனா வந்த காரணத்தினால அந்த பேச்சுவார்த்தை தடைபட்டது. அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கிடப்புல போட்டாங்க. ஆனமலை நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பாடுபட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு இரு மாநிலமும் பாரதிய ஜனதா ஆட்சி இல்லை. இங்க தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே பாரதிய ஜனதா ஆட்சி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. கேரளாவில் ஒன்னா கம்யூனிஸ்ட் ஆட்சி, இடது காங்கிரஸ் ஆட்சி. இப்படி இருக்கின்ற பொழுது எப்படி இந்த ஆனமலையாறு நல்லாறு திட்டத்தை இந்த பாரதிய ஜனதா தலைவர் நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி கொடுக்க முடியும்? இது மத்திய அரசு தலையிட்டு இதை முடித்து வைக்கின்ற வாய்ப்பு குறைவு. ஏனென்று சொன்னால் இரண்டு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் பேசி தீர்க்கக்கூடிய பிரச்சனை இது. உதாரணத்திற்கு ஒன்று சொல்கிறேன், காவிரி நதிநீர் பிரச்சனை. பொன்மல ஜமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தார், அதுக்கு பின்பு ஒரு முதலமைச்சர், அதுக்கு பிறகு அம்மா முதலமைச்சர். பல முறை கர்நாடக அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தினோம், பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரவில்லை, உடன்பாடு எட்டவில்லை. உடனே உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடரப்பட்டு அதன் மூலமாக சட்டத்தின் அடிப்படையிலே நமக்கு தீர்ப்பை பெற்றோம். எப்படி விமர்சனம் பண்ணாலும் இந்த விமர்சனத்தை தாங்கிக் கொண்ட சக்தியை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மாவும் எங்களுக்கு விட்டு சென்றிருக்கின்றார்கள். அதோட பேசுகின்ற போது சொல்லுகிறார் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்தார் என்று. பொள்ளாச்சியில் வந்து பாரு என்னென்ன செஞ்சேன்னு தெரியும். நான் என்னென்ன செய்தேன் என்று பட்டியலிட்டு சொல்றேன். அதே போல நீங்கள் தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு போகின்ற பொழுது உங்களுடைய ஆட்சியில என்னென்ன செய்தீர்கள் என்று பட்டியலிட்டு சொல்லுங்கள். எதுவுமே செய்யலையே, சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே. அதனாலதான் என்னை பத்தியே பேசிட்டு போயிடுறேன்.